ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஜி வி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற அடியே திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்னேஷ் கார்த்தி இயக்கியிருக்கிறாரு ஜி வி பிரகாஷுடன் இணைந்து கௌரி கிஷான் வெங்கட் பிரபு மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறாங்க இந்த படத்தில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் என்ற ஒன்றை அடிப்படையாக வைத்து அதில் காதல் கதையை இணைத்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பள்ளி பருவ காலத்தில் கௌரி கிஷான் மீது காதல் வசப்படும் ஜி வி பிரகாஷ் அதை அவரிடம் சொல்ல முயற்சிக்கும் போது தனது பெற்றோரை இழந்து விடுகின்றார் அந்த இழப்பு அவரது காதல் பயணத்தை தடுத்து விடுகின்றது பள்ளியில் நடக்கும் பாட்டுப் போட்டியில் கௌரி கிஷான் சோர்ந்து இருக்கும் சமயத்தில் ஜி வி பிரகாஷ் அவரது பேக்கில் வைக்கும் பாராட்டு கடிதம் அவருக்கு மோட்டிவேஷனை கொடுத்து அடுத்த லெவலுக்கு அழைத்து செல்கின்றது புகழ்பெற்ற பாடகியாக வளம் வரும் கௌரி கிஷான் தனக்கு மோட்டிவேஷன் வர காரணமாக இருந்த அந்த கடிதத்தை யார் எழுதியது என தெரியவில்லை என ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேட்டி கொடுக்கின்றார் அவரிடம் சிலர் தான் தான் அந்த கடிதத்தை எழுதியது என்று சொல்லி அவரிடம் பேச முயற்சிக்க முடிவில் ஜி வி பிரகாஷ் தான் அந்த கடிதத்தை எழுதியது என கௌரி கிஷானுக்கு தெரிய பிறகு என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் மீத கதை இந்த காதல் கதையில் டைம் டிராவலை அழகாக இணைத்து திரைக்கதையாக்கி நம் கண்முன்னே உலாவிட்டிருக்கிறார் இயக்குனர் ஜி வி பிரகாஷ்குமார் நடிப்பில் அசத்துகின்றார் கௌரி கிஷான் செந்தாலினி என்ற கேரக்டரில் சிறப்பாக நடித்திருக்கின்றார் வெங்கட் பிரபு விஜய் என இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள் ஜஸ்டின் பிரபாகரனின் பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் படத்திற்கு வலு சேர்த்திருக்கின்றது சிக்கலான டைம் டிராவல் கதையை அனைவரும் ரசிக்கும்படி சூரசியமாக சொல்லி அதை அழகாக படமாக்கியிருக்கும் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்